வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வரும் நிலையில் தமிழக அரசு 115, 152 ஆகிய அரசாணைகளை திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை அவர் சந்தித்து இவ்வாறு கூறினார். அவுட்சோர்சிங் மூலமாகத்தான் பணியமர்த்தப்படுவார்கள். அப்படி அவுட்சோர்சிங் மூலமாக பணியமர்த்து என்னன்னாக்கா, அவுட்சோர்சிங் ஒரு ஏஜென்சி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அரசாங்கம் எத்தனை பேர் வேலைக்கு வேணுமோ அத்தனை பேர் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு 50 பேர் அனுப்புங்க, நாளைக்கு 100 பேர் அனுப்புங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் அனுப்பும். தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் இருக்காது. இடஒதுக்கீடு நம்ம பெருமையோடு பேசுகிற பாருங்க, 69% இடஒதுக்கீடு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆகவே பணி நிரந்தரம் என்பதை ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியாக்குகிற இந்த அரசாணைகள் மிகவும் ஆபத்தானது. இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, வருங்கால பல தலைமுறைகளுக்கு இது ஆபத்தை உருவாக்கக்கூடியது.